இனிய காலை வணக்கம் சூரிய சொந்தங்களே. மீண்டும் ஒரு முறை அப்படியே கலகலப்பாக சூரியதாங்கள் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம் பிருந்தகன். வணக்கம் டிஜே டிலான். மக்களுக்கு இனிமையான காலை நேர வணக்கம். மகிழ்ச்சியான இன்னும் ஒரு காலை பொழுது வழக்கம் போல உற்சாகமாக வந்திருக்கிறோம். இன்றும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது, நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு இன்றைய தினம் இருக்கிறது. ஆனா முக்கியமான விஷயம் சொல்லணும், இப்ப சிரிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது, மாஸ்க் போட்டிருக்காங்க. நீங்க பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆனா நிறைய பேர் மாஸ்க் போடாமையும் திரிகிறாங்க. நாடிக்கு மட்டும் மூக்கு கீழே போடுறாங்களும் இருக்கிறாங்க. ஆமா, இந்த நாடிக்கு அப்படியே போட்டு ஸ்டைலுக்கு போடுறாங்க இருக்கிறாங்க. இந்த மின்சார துண்டிப்புக்கு எந்த விதமான முற்றுப்புள்ளியும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. முற்றுப்புள்ளி இல்லாமல் தான் சென்று கொண்டிருக்கிறது. எதிர்வரும் நாட்களில் பாத்தீங்கன்னு சொன்னா மின்சார உற்பத்திக்காக தற்போது கையிருப்பில் உள்ள இந்த எரிபொருள் தொகை போதுமானதாக இல்லை என்பது இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அது சம்பந்தமான ஒரு விஷயம் தான் இன்றைய தினம் ஒரு கலந்துரையாடப்படப்படுவதாக ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது. இப்படித்தான் மீட்டிங் வைப்பாங்க. எந்த விதமான உறுதியான முடிவு எட்டுப்பட மாட்டாது. இன்று முதல் பாத்தீங்கன்னா மீண்டும் இந்த மின் துண்டிப்பை அமல்படுத்துவதற்கான யோசனைகள் ஒன்றை முன்வைப்பதாக பொறியியலாளர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இதன்படி பாத்தீங்கன்னா இன்றிலிருந்து தினமும் ஒரு மணி நேரம், நாளை முதல் சுமார் இரண்டு மணி நேரம், இன்றைக்கு ஒரு மணி நேரம், நாளை இரண்டு மணி நேரம், சில வேளையில அதுக்கு இன்னும் அடுத்தடுத்த வாரங்களில் மூன்று மணி நேரம், நாலு மணி நேரம் போதோ தெரியல, இந்த எரிபொருள் பிரச்சனைக்கு இந்த முற்றுப்புள்ளி வைத்தால் தான் இதற்கான தீர்வு கிடைக்கும். எனவே பாத்தீங்கன்னா மாலை 6:30 மணி முதல் 9 மணி வரையான இரவுல தான் வெட்ட போறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த இன்றைக்கு எடுக்கிற மீட்டிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா கூட்டத்தில் 2:30 முதல் கட்டங்களாக மின் துண்டிப்பை மேற்கொள்வதற்கு யோசனை முன்வைக்கப்படுகிறது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா எதிர்காலத்தில் பாத்தீங்கன்னு இது இவ்வாறு செல்லுமானால் மார்ச் மாத இறுதியில் மின்சார விநியோகத்துக்கு பாரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. மின்சார விநியோகத்துக்கு பாரிய பாதிப்பை விடுங்களேன், இப்ப மின்சார உற்பத்திக்கு தேவையான உச்சபட்ச அளவிலான நீரை வழங்க முடியாது இருக்கிறதாக நீர்ப்பாசன திணைக்கள தொழிற்சங்கங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக குடிநீருக்கும் தட்டுப்பாடு வரலாம் என்கின்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஆக அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் நீரை பயன்படுத்துவதோடு அதை வீண் விரயமாக்க வேண்டாம் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. காலை நேரத்தில் இதை கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்க. பாருங்களேப்பா, மின்சாரத்துக்கு எவ்வளவு பிரச்சனையா இருக்கு. என்ன தட்டுப்பாடு என்ன பாடினால மின்சார துண்டிப்பு, நீர் இல்லாட்டி மின்சார துண்டிப்பு, அதனால நீருக்கும் தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு, எங்கதான் நாங்க போறது. இது இவ்வாறு இருக்க மேல்மாகாணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒமிக்ரோன் பரவல் அதிகமாக அப்படியே தீவிரம் அடைதாம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. பல்வேறு பகுதிகள் வந்து மேற்கு மட்டுமில்ல, கிழக்கு, வடக்கு, வடமத்திய சொல்லி இலங்கையினுடைய எல்லா பக்கத்திலயுமே ஒமிக்ரோன் திரிபு, வைரஸ் திரிபு அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரமில்லாமல் வைத்தியசாலையில் இதன் காரணமாக அனுமதிக்கப்படுகின்ற நோயாளர்களுடைய எண்ணிக்கை 10% அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக தொடர்ச்சியாக நாங்கள் சொல்கின்ற ஒரே ஒரு விடயம்தான், என்னதான் நடந்தாலும் முகக்கவசத்தை கலட்டிடாதீர்கள். அது தேவையில்லை. நேற்றைய தினம் மாலை வேளையில் அப்படியே கோல் பேஸ் பக்கமா போனோம், என்ன கூட்டம் இருந்தவன், மக்கள் சும்மா அந்த வெட்டி மாதிரி நிக்கிறாங்க. குடும்ப குடும்பமா குழந்தை எல்லாம் கொண்டு ஒரு பெரிய ஒரு மியூசிக்கல் ஷோ வச்சா எப்படி வருவாங்க தெரியுமா? அந்த மாதிரியான ஒரு மக்கள் கூட்டத்தை காணக்கூடியதாக இருந்தது. காலி முகத்திடலில் மக்கள் உண்மையிலே இந்த பயத்தை கைவிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த கோவிட் தொடர்பான அச்சம் அவர்களுக்கு மத்தியில இல்ல. ஆனாலும் முகக்கவசம் போட்டதோ சானிடைசர் போடுறதோ தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்காங்க. ஆனா இந்த கூட்டமாக சேர்வதையும் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும், அதை மறந்து விட வேண்டாம்.